கோர்த்தை நேயர்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களும். சின்ன சின்ன சறுக்கல்களுக்கே வாழ்க்கையே சீரழிந்து விட்டதாக புலம்பும் நபர்களை நாம் அன்றாடம் பார்க்கிறோம். சுமார் 20 வயதில் மருத்துவ சிகிச்சை அளிக்க முடியாமல் கணவர் மரணம், 5 குழந்தைகள், ஏழ்மை, கல்வி அறிவின்மை, அடுத்த வேளை உணவுக்கு கூட வழி இல்லை. அந்த பெண் என்ன செய்திருப்பார்? தற்கொலையா? ஓடி போய் விட்டாரா? இல்லை, இல்லவே இல்லை. இந்தியாவின் உயர்ந்த விருதான பத்மஸ்ரீ விருது வாங்கினார். நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும், சாலையில் நடக்கும்போது கல்லால் இடறப்பட்டவர் அந்த கல்லை எடுத்து ஓரமாக போடுவதுதான் சிறந்த தர்மம். நமக்கு நேர்ந்த துன்பம் பிறருக்கு வரக்கூடாது என்று நினைப்பதுதான் ஆகச் சிறந்த அறம். ஆனால் எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? கண் முன்னால் அநீதி இழைக்கப்பட்டால் உடனே அதை எதிர்த்து போராடாவிட்டாலும் கூட பரவாயில்லை, நம்மால் அத்தகைய சோகம் யாருக்கும் நிகழ்ந்து விடக்கூடாது என்ற உணர்வாவது நமக்கு இருக்க வேண்டும். குடல் அழற்சி நோயால் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட தனது கணவர் ஏழ்மையின் காரணமாக முறையான சிகிச்சை அளிக்கப்படாமல் இறந்த பிறகு 5 குழந்தைகளோடு அனாதையாக நின்ற ஒரு படிக்காத பெண் தனக்கு நேர்ந்த கொடுமை யாருக்கும் நடக்கக்கூடாது என்றும், ஏழை என்பதற்காக யாருக்கும் சிகிச்சை மறுக்கப்படக்கூடாது, யாரும் பணமில்லை என்பதற்காக சிகிச்சை இல்லாமல் சாகக்கூடாது என்றும் சபதம் எடுத்தார். வெறும் சபதம் அல்ல, உறுதியோடு அதை நடத்தியும் காட்டினார். நம்ப முடிகிறதா? கண்ணீரோடு தொடங்கிய அவரது லட்சிய பயணம் 2018 பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. ஆம், மேற்கு வங்க மாநிலம் கல்கத்தா அருகில் குல்வா என்ற ஊரில் கூலி தொழிலாளியின் 14 குழந்தைகளில் ஒருவராக 1943 ஆண்டு பிறந்தவர்தான் சுபாஷினி மிஸ்திரி. சுபாஷினி மிஸ்திரி 3 வேளை உணவு சாப்பிட்ட நினைவு கூட இல்லாத நிலையில் 12 வயதில் திருமணம். வறுமையில் பிறந்து வறுமையில் வளர்ந்தவர் வறுமைக்கே வாழ்க்கைப்பட்டதைப் போல கணவர் சந்திரா என்பவரோடு அமைந்தது அவரது இல்லறம். பணக்காரர்கள் குழந்தை வரம் வேண்டி கருத்தரிப்பு மையங்களில் லட்சக்கணக்கில் செலவு செய்து குழந்தைக்காக தவம் இருக்கையில் ஏழையின் வீட்டில் 5 குழந்தைகள் அவதாரம் எடுத்தது. சுமார் 200 ரூபாய் கணவரின் சம்பளமும் சுபாஷினியின் அக்கம் பக்கத்து வீட்டு வேலை கூலியுமாக நொண்டிக் கொண்டிருந்த அவர்களது வாழ்வில் இடி வந்து இறங்கியது போல் இன்னல் நிகழ்ந்தது. 1971 ஆண்டு ஒரு நாள் சந்திரா வயிற்று வழியால் துடித்திருக்கிறார். கிராமத்தில் போதிய வசதிகள் இல்லை. கொல்கத்தாவில் உள்ள தலைமை மருத்துவமனைக்கு போயிருக்கிறார்கள். தாமதமும் உடனடியாக சிகிச்சை கிடைக்காதாலும் சந்திரா இறந்துவிட்டார். கண்ணில் கண்ணீர் வற்றிய சோகத்தோடு தன் கணவரைப் போல தங்கள் கிராமத்தில் வேறு எந்த ஏழையும் சிகிச்சை கிடைக்காமல் இறந்துவிடக்கூடாது என்ற உறுதி சுபாஷினியின் உள்ளத்தில் பிறந்தது. வீட்டு வேலை, கட்டிட வேலை, செங்கல் சூளைகளில் செங்கல் சுமக்கும் வேலை, இவற்றோடு சாலையோரத்தில் சந்தைகளில் காய்கறி விற்பனை என்று ஓயாமல் உழைத்தார். 5 குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, ஏழைகளுக்கான மருத்துவமனை என்ற தனது கனவு நனவாவதற்கும் சேர்த்து உழைத்தார். ஒரு மகனையாவது மருத்துவராக்க வேண்டும் என்ற ஆசையில் அவரது மகன்களில் ஒருவரான அஜய் மிஸ்திரி என்பவரை ஹாஸ்டலில் தங்கி படிக்க வைக்க ஏற்பாடு செய்தார். சுபாஷினியும் மற்ற மகன்களும் உழைத்து சேர்த்த பணத்தில் இடம் வாங்கி உருவானது ஹியூமானிட்டி ட்ரஸ்ட் என்ற அமைப்பு. ஒரு அறையில் மருத்துவமனை தொடங்கப்பட்டது.
சுபாஷினியின் உன்னத லட்சியத்திற்கு ஒரு சில மருத்துவர்கள் உதவ முன்வந்து இலவசமாக மருத்துவம் பார்த்தனர். மருத்துவமனைக்கு தேவையான கட்டில்கள், இருக்கைகள், தள்ளுவண்டிகள் தர்ம சிந்தனை கொண்டவர்களால் வந்து சேர்ந்தது. சின்ன சின்ன கற்களால் அந்த சிகரம் எழுந்தது. நாடாளுமன்ற தொகுதி நிதியும் கிடைக்க தனது கணவர் இறந்தபோது கண்ணீரோடு சிந்தித்த கனவு 1996 நனவானது. மருத்துவமனை கட்டி முடிக்கப்பட்டது. மகன் அஜய் மிஸ்திரி மருத்துவராக பொறுப்பேற்றார். சுபாஷினி மிஸ்திரியும் மற்ற மகன்களும் அங்கேயே பணியாற்றுகிறார்கள். தினமும் ஆயிரக்கணக்கான ஏழை மக்கள் சிகிச்சை வரும், இலவசமாக சிகிச்சை வரும் இடமாக ஹியூமானிட்டி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இயங்கி வருகிறது. சிகிச்சை பெற முடியாமல் தனது கணவர் இறந்த நிலையில் படிப்பறிவு கூட இல்லாத ஏழை பெண்ணின் துயரம் கண்ணீரோடு நின்றுவிடவில்லை. ஆயிரக்கணக்கான ஏழைகளுக்கு தினமும் சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனையாக எழுந்து நிற்கிறது, நிமிர்ந்து நிற்கிறது. தனக்கு ஏற்பட்ட சோகம் யாருக்கும் நடக்கக்கூடாது என்று அயராது உழைத்த சுபாஷினி மிஸ்திரி போன்ற லட்சிய பெண்கள்தான் இந்த தேசத்தில் உண்மையாக கொண்டாடப்பட வேண்டியவர்கள். உண்மையான கதாநாயகர்களை, உண்மையான கதாநாயகிகளை அடையாளம் காண்போம். நன்றி, வாழ்த்துக்கள். நம்ம சேனலை இப்போ தான் முதன் முறையாக பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகும்.